ஹலோ எவ்ரிவான். ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும், நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கட்டும், நம்ம பார்க்குற மூவிஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த வீடியோஸ்க்கு சம்மந்தப்பட்டதாகவே இருக்கும். எதுக்காக இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் காட்டுதுன்ட்டு நம்ம என்றைக்காவது யோசித்து பார்த்துருப்போமா? அதுக்கு பின்னாடி டேட்டா சயின்ஸ் அப்படின்ற ஒரு பெரிய டெக்னாலஜியே இருக்குது. சயின்ஸ் தெரிஞ்சுக்க சயின்ஸ் வித் சல்மானை பார்த்து புரிஞ்சுக்க. இந்த டேட்டா சயின்ஸ் அப்படின்றது ஒரு சில செட் ஆஃப் டேட்டாஸை கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த டேட்டாஸை ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டோர் பண்ண டேட்டாஸ்லேருந்து நமக்கு வேண்டிய டீட்டெயில்ஸ் வந்து இன்ஃபர் பண்ணுறது. இதுதான் நம்ம டேட்டா சயின்ஸ் அப்படின்னு சொல்வோம். உதாரணத்துக்கு, டெய்லி நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம அன்றைக்கி நைட் எத்தனை மணிக்கு தூங்க போகிறோன்றதையும், அன்றைக்கி நைட்டு நம்ம என்ன வேலை பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்றதையும், காலையில் எந்திரிச்சதுக்கப்புறம் எத்தனை மணிக்கு எந்திரிச்சிருந்தேன், அன்றைக்கி நைட்டு நல்லபடியாக தூங்கணுன்னா இல்லையா, இந்த நாலு டேட்டாஸை மட்டும் நம்ம ஒரு வருஷத்துக்கு நோட் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா, அந்த ஒரு வருஷம் கழித்து அந்த நோட்டை பார்க்குறப்ப அந்த டேட்டாஸ் நமக்கு ஒரு விதமான பேட்டர்ன்ஸை வந்து கொடுத்துருக்கும். அந்த பேட்டர்ன்ஸ் மூலிமா நம்மளால் என்னென்ன விஷயங்கள்லாம் இன்ஃபர் பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு மனுஷன் வந்துட்டு ஆவரேஜாக அவர் வீட்டில் எத்தனை மணி நேரம் தூங்குறாரு, அவர் நிம்மதியாக தூங்குறது வீக் டேஸ்லையா இல்லை வீக் எண்ட்ஸ்லையா, அண்ட் அவர் நிம்மதியாக தூங்குறது சம்மர் சீசன்லையா இல்லை வின்டர் சீசன்லையா, இல்லை அவருடைய முந்தின நாள் ஒர்க் அவருடைய ஸ்லீப் பேட்டர்னில் வந்து ஏதாவது இன்ஃபர் ஆகுதா, இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து நம்மளால் வந்துட்டு ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். இந்த இன்ஃபர் பண்ண டேட்டாஸை வச்சு நம்மளால் அந்த பர்சனுக்கு ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலை வந்துட்டு சஜஸ்ட் பண்ண முடியும். இந்த டேட்டா சயின்ஸ் கான்செப்ட் தான் வந்துட்டு இந்த ஸ்போர்ட்ஸ்லாம் கூட இப்போ யூஸ் பண்ணிட்டு வராங்க. இந்த சக்தே இந்தியா படத்தில் கூட பார்த்துருப்போம்ல, இந்த கிளைமேக்ஸில் வந்து இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியாவுக்கு ஹாக்கி மேட்ச் இருக்கும். அப்போது இந்தியன் ஹெட்டாக இருந்தாலும் சரி, இந்த ஆஸ்திரேலியன் ஹெட்டாக இருந்தாலும் சரி, ரெண்டு பேருமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த பிளேயர்ஸோட முன்னாடி இருந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு ஒரு சில டேட்டாஸ்லாம் வந்து இன்ஃபர் பண்ணியிருப்பாங்க. அதுதான் வந்துட்டு எக்ஸாக்டான டேட்டா சயின்ஸ்க்கான அப்ளிகேஷன். ஸோ இப்போ அதே டேட்டா சயின்ஸ் எங்கே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இந்த கிரிக்கெட்டில் ஐபிஎல்ல கூட யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் இந்த ஐபிஎல் ஆக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சில செட் ஆஃப் பீப்புள் லேப்டாப்ஸ்லாம் வச்சுட்டு அமைதியாக உட்காந்துட்டு கம்ப்யூட்டர் பார்த்து என்னமோ பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க எக்ஸாக்டாக என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, டேட்டாஸ்லாம் வந்துட்டு அனலைஸ் பண்ணிக்கிட்டு அந்த அனலைஸ் பண்ண டேட்டாஸ் வச்சு பிளேயர்ஸை ஏலத்துக்கு எடுக்கலாமா வேணாமா அப்படின்றத பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்க யூஸ் பண்ணுற டெக்னிக் தான் வந்துட்டு எம்விபிஐ அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஒரு ஐபிஎல் சீசன் அப்போவும் இந்த ஐபிஎல் ஸ்பான்சர்ஸ் எல்லாமே டீம்ஸை ஏலத்தில் எடுக்கிறதுக்கு முன்னாடி பெரிய பெரிய டேட்டா சயின்ஸ் கம்பெனிஸ் கூட வந்து டைப் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த டேட்டா சயின்ஸ் கம்பெனிஸ் இந்த முன்னாடி சொன்ன எம்விபிஐ இண்டெக்ஸை யூஸ் பண்ணி அந்த பிளேயர்ஸ்க்கான ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே வந்து வகுத்து வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த எம்விபிஐ இண்டெக்ஸ்க்கு தேவையான டேட்டாஸ் எல்லாமே இந்த டேட்டா சயின்ஸ் கம்பெனிஸ் எங்கேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா, நம்ம எல்லாருமே இந்த கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறப்ப இந்த மாதிரி டேட்டாஸ் வந்து பார்த்துருப்போம்ல. இதில் பார்த்தீங்கன்னா, அந்த பிளேயரோட ஹார்ட் ஹிட்டிங் எபிலிட்டி எவ்வளோ, அவர் எத்தனை ஃபோர்ஸ் அண்ட் சிக்ஸ் எடுத்திருக்கார், இந்த மாதிரி ஒரு சில செட் ஆஃப் டேட்டாஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சில ஈக்குவேஷன்ஸில் அப்ளை பண்ணி அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் வந்து இன்ஃபர் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு, ஒரு பிளேயர் வந்துட்டு அந்த பர்டிகுலர் மேட்ச்சில் எவ்வளோ ஃபோர் அண்ட் சிக்ஸ் எடுப்பார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஈக்குவேஷன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. 4 and 6 divided by balls played by the batsman. ஸோ இந்த ஈக்குவேஷன் போடுறப்ப இவர் முந்தின மேட்ச்லாம் எவ்வளோ 4 and 6 எடுத்திருப்பாங்கன்ட்டு ஒரு பேட்டர்ன் வந்து கம்ப்யூட்டர் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அந்த பேட்டர்னை வச்சு இவர் இந்த மேட்ச்சில் இத்தனை 4 and 6 தான் எடுப்பார்ன்றது அவங்க வந்து கன்க்ளூஷனுக்கு வருவாங்க. அதே மாதிரி இப்போ ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ், இதை கால்குலேட் பண்ணுறதுக்கு டோட்டல் ரன்ஸ் மைனஸ் ஃபோர்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் பை டோட்டல் பால்ஸ் பிளேட் மைனஸ் பவுண்ட்ரி பால்ஸ், இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷனை வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. இந்த டேட்டா சயின்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றத வீரேந்திர சேவாக் ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருப்பார். That data tells me that Finch can bat at top the order, Finch can bat at down the order, and he's very good when he's batting 16 to 20 overs. Yuvraj Singh is very good when he'll bat it after 12 overs. Ashwin is very good when he'll bowl in power play and in slow overs. And Mohit Sharma is very good when he bowls in only after 6 overs or before 14 overs. So that kind of data you'll collect from, you'll get from the guys, and you will use with your players, and you can buy players, and you can actually use your playing. அது எந்த ஃபீல்டாக வேணால் இருக்கட்டும், இந்த டேட்டா சயின்ஸை யூஸ் பண்ணி நம்மளால் மூணு விஷயத்தை வந்து இன்ஃபர் பண்ண முடியும். முதலாவது, நம்மக்கிட்ட இப்போ ஏகப்பட்ட சாய்ஸஸ் இருக்குது அப்படின்னா, நம்ம எந்த சாய்ஸை செலக்ட் பண்ணணும் அப்படின்றத டேட்டா சயின்ஸ் மூலிமா கரெக்டாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது, ஹவு மச் ஆர் ஹவு மனி, அதாவது இதில் நம்ம எவ்வளோ பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும், நமக்கு ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ வரும், இந்த கிளைண்ட்டுக்கு நான் இவ்வளோ பொருளை கொடுத்தேன் அப்படின்னா அவரால் எவ்வளோ பொருளை வந்து சேல்ஸ் பண்ண முடியும், இந்த மாதிரி எண்ணிக்கை சம்மந்தமான விஷயங்களை நமக்கு கிளியராக இன்ஃபர் பண்ணி கொடுக்க முடியும். மூணாவது, நமக்கு அடுத்து என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னா வாட் நெக்ஸ்ட், அதையும் வந்துட்டு டேட்டா சயின்ஸ் வந்து கிளியராக நமக்கு இன்ஃபர் பண்ணி கொடுக்குது. இப்போது இந்த ஐபிஎல்லுடைய மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் கேப்டன் யார் அப்படின்னா, ரோஹித் சர்மா. இந்த ரோஹித் சர்மா கூட ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருக்காரு, என்ன தான் நாங்கள் எங்கள் டீமோடு சேர்ந்து பிளானிங் பண்ணாலும் இந்த பிளானிங்க்கு பின்னாடி மாஸ்டர் மைண்டாக இருக்கிறது எங்களுடைய டேட்டா சயின்டிஸ்ட் சிகேஎம் தனஞ்சய்.
நீங்கள் ஒரு 12th ஸ்டாண்டர்ட் முடித்த ஸ்டூடெண்ட்டாகவோ இல்லை காலேஜை முடிச்சுட்டு அடுத்து என்ன கோர்ஸ் படிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிற ஸ்டூடெண்ட்டாகவோ இருந்தீங்கன்னா கண்ணை மூடிக்கிட்டு உங்களுடைய கெரியரை வந்துட்டு டேட்டா சயின்ஸ் அப்படின்ற ஃபீல்டில் வந்துட்டு செலுத்துங்க. ஏன் அப்படின்னா இதுதான் வந்துட்டு இப்போ பூம் ஆகிட்டு வர ஃபீல்டு. அது மட்டும் இல்லாமல் பேங்கிங், மீடியா, மார்க்கெட்டிங் இது போன்ற பல்வேறு துறைகளில் இந்த டெக்னாலஜி தான் வந்துட்டு இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க.